ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஓன் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒயிட் சாக்லேட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ஆயில் பட்டர் குக்கிங் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்க்க போகிறேன் இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஐசிங் சுகர் ரெடி பண்ணனும் உங்கள் கிட்ட டேரெக்டாக ஐசிங் சுகர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போகிறேன் கா இந்த சர்க்கரையோட கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப சாஃப்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களோட ஐசிங் சுகர் வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் நல்லா சாஃப்டாக பொடிச்சு எடுத்துட்டேன் ஐசிங் சுகர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பொடி சேர்க்க போகிறேன் நான் இங்கே பிரிட்டானியாவோட பால் பவுடர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிராண்டோட பால் பவுடர் வேணால் எடுத்துக்கோங்க எல்லாமே சேம் டேஸ்ட்டில் தான் இருக்கும் நம்ம இங்கே வந்து ஒயிட் சாக்லேட் பண்ண போகிறோம் அதனால தான் நான் மில்க் பவுட்ரு எடுத்திருக்கேன் அப்படி உங்களுக்கு டார்க் சாக்லேட் பண்ணணுன்னா நீங்கள் கொக்கோ பவுட்ரு எடுத்துக்கோங்க இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு இது கூட நான் வந்து டால்டா சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து ஆயில் பட்டர் அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரிச்சாக இருக்கும் பட்டர்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும் சாக்லேட் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா உங்களோட சாக்லேட்டில் வந்து தேங்காய் எண்ணெயோட வாசம் தான் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பட்டர் இல்லைன்னா டால்டா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசம் பிடிக்குன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நான் இங்கே ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டால்டா உருக்கியது சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா க்ரீமியாக இருக்கணும் கன்சிஸ்டன்சி இப்போ பாருங்க நல்லா க்ரீமி ஆகிடுச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு மோல்டில் ஊற்றுறக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி உங்களோட பேட்டர் வந்து நீங்கள் அரைக்கும்போது போது கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நீங்கள் டால்டா சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு சாக்லேட் மோல்டு எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக டால்டா ப்ரஷ் பண்ணிக்க போகிறேன் டால்டா ப்ரஷ் பண்ணுறதுனால உங்களோட சாக்லேட் வந்து டீமோல்ட் பண்ணும்போது ஒட்டாமல் வரும் அப்படி உங்கள்கிட்ட சாக்லேட் மோல்டு இல்லைன்னா நீங்கள் ஐஸ்ட்ரீ கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு வந்து உங்களுக்கு எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் மோல்டு இல்லைனா நீங்கள் சிலிக்கான் மோல்டு கூட எடுத்துக்கலாம் அதில் வந்து நீங்கள் ஆயில் ப்ரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஈஸியாக டீமோல்டாகி வந்துடும் நான் எடுத்திருக்க பேட்டர் வந்து ஒரு ஆறு சாக்லேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்திருக்கு உங்களுக்கு அதிகமாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதோட டபுள் த குவான்டிட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒவ்வொரு மோல்டாக நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி மெதுவாக ஸ்பூனில் எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்சியில் இந்த சாக்லேட் பேட்டரை அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சு அரைச்சிக்கோங்க உங்களோட சாக்லேட்டில் வந்து கொஞ்சம் கூட ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா உங்களோட சாக்லேட் வந்து சரியாக வராது உடஞ்சிரும் ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும் நல்லா டேப் பண்ணிக்கிறேன் இப்படி டேப் பண்ணுறதுனால நம்மளோட சாக்லேட்டெல்லாம் ஈவனாக போய் ஃபில் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பண்ணியாச்சு எக்ஸஸாக இந்த மாதிரி மேலே ஒட்டியிருக்க சாக்லேட்டெல்லாம் நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ட்ரேயை நான் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசரில் வச்சு ஒரு முப்பது நிமிஷம் கழித்து எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துட்டேன் நீங்கள் இந்த சாக்லேட்டை டீமோல்ட் பண்ணும்போது பார்த்து டீமோல்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா சாக்லேட் உடையறக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா சாக்லேட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்க என்னோடய சாக்லேட் வந்து ஒன்று எடுக்கும்போது இந்த மாதிரி உடஞ்சிருச்சு ஸோ நீங்கள் அதை டீமோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ அடுத்த சாக்லேட் வந்து நான் எடுக்க போகிறேன் மெதுவாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுங்க பாருங்கள் நான் எடுத்துட்டேன் இந்த மாதிரி எல்லா சாக்லேட்டையும் எடுத்துக்கோங்க வெளியே அவ்வளோதான் நம்மளோட ஒயிட் சாக்லேட்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம சேனலில் இப்போ தான் time டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்